மெட்ரோபிபிஎஸ் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் 17 நாள் ஆகியும் ஹெவி டாஸ்கில் என்டர்டைன்மெண்ட்டில் அப்படின்னா ஆடியன்ஸ் பிக் பாஸை காரி துப்பினதுக்கு இன்னைக்கு வெறித்தனமான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு நம்ம பிக் பாஸ். 24/7 லைவ்ல இப்போ வீக்லி டாஸ்க் கொடுத்துருக்காரு, ஆக்சிஜன் கண்டென்டர் டாஸ்க் அப்படின்னு. இந்த டாஸ்க்ல 30 ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குமா, ரெண்டு வீட்டில இருந்தும் 7 பேர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுலயும் கேப்டன் கண்டிப்பா விளையாடணும்னு வேற சொல்லிட்டாரு. எந்த வீடு அதிகமா சிலிண்டர்ஸை கலெக்ட் பண்றாங்களோ அந்த வீட்டில இருந்து 3 பேர் கேப்டன்சி டாஸ்க் டைரக்டா நாமினேட் ஆகுறாங்களா. இதை கேட்டதுமே ரெண்டு வீடு கண்டஸ்டன்ஸும் ஐயோ ஆக்சிஜன் சிலிண்டரா அப்படின்னா அது கண்டிப்பா வெயிட்டா இருக்கும், நம்ம என்ன பண்றது, நம்ம டீமை கரெக்டா பிரிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியில பார்த்தா 2 லிட்டர் மாசா பாட்டில் ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பிக் பாஸ் டீம். நம்ம கேப்டன் யுகேந்திரன் எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அதனாலே பெரிய வீடு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சின்ன வீட்டில் விஷ்ணு தான் ஸ்ட்ராங், அதனால அவரை நான் போய் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், அப்போதான் அவங்க டீம் வந்து வீக் ஆகிடும் அப்படின்னு கேப்டன் கிரிஞ்சா ஐடியா பண்ணி சின்ன வீட்டுக்கு போயிட்டு நான் விஷ்ணுவை ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாயாவும் பிரதீப்பும் கேப்டனுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. கேப்டன் ரெண்டு வீட்டுக்கும் தான் கேப்டன், நீங்கள் ரொம்ப பயஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே கேப்டனுக்கு லைட்டாக பயம் வரும். உடனே வந்து அந்தர்பலிட்டி அடிச்சு ஓகே சாபக்கல் வச்சிருக்க அக்ஷயாவுக்கு பதிலாக நான் ஆடுறேன் அப்படின்னு சின்ன வீட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றாரு. எல்லா கண்டஸ்டன்ஸும் பிசிக்கல் டாஸ்க்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல, டாஸ்க் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுமே அவங்கவுங்க பாட்டில்ஸ் எடுத்துக்கிட்டு தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் விஜய் விஷ்ணுவை டிஃபெண்ட் பண்ற அப்படின்ற பேர்ல தரையில எல்லாம் படுத்து லவ்வர்ஸ் மாதிரி உருண்டுட்டு கிடந்துட்டு இருந்தாங்க. இதுல விஜய் வர்மா விஷ்ணுவோட கழுத்துல சோக் பண்ணிடுவாரா என்னன்னு தெரியல, விஷ்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுரும். ஒரு பக்கம் நம்ம நிக்சனும் பாண்டியன் ஸ்டோர் கண்ணனும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுல நம்ம கண்ணனுக்கும் கால் வந்து லைட்டா பிராக்சர் ஆயிடும். நம்ம பிக் பாஸ் வர டாஸ்க் ஸ்டார்டிங்லயே நீங்க இந்த மொத்த வீடுமே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பின்விளைகளை பத்தி யோசிக்காம சொன்னாலும் சொல்லிட்டாரு. எவ்வளவு இடம் இருந்தாலும் நம்ம மணி ரவீனா மட்டும் பாட்டில் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா பாத்ரூம் குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விச்சும்மா தலை தெரிக்க பாட்டில் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க, ஆனா பிரதீப் அவங்க பின்னாடியே ஓடி அவங்களோட பாட்டில புடிங்கிட்டு ஓடி போயிடுறாரு. பாவம் அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கம்முன்னு போயிடுவாங்க. சின்ன வீட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க வீடு பெட்ரூம் குள்ள போயிட்டு கதவை சாத்தி ஒளிஞ்சுப்பாங்க. நிக்சன் அவங்க கிட்ட இருக்கிற பாட்டில எடுக்க ஓடி வருவாப்ல, டோர் க்ளோஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோ நம்ம நிக்சன் ஃபுல் ஃபோர்ஸ்ல டோரை ஓபன் பண்ண தள்ளு தள்ளு தள்ளுவாரு. ஒரே தலையில அந்த டோர் கண்ணாடி சுக்கு நூறா உடஞ்சிடுங்க. டோர் பக்கத்துல நின்னுட்டு இருந்த மாயாக்கும் பிரதீப்க்கும் கிளாஸ் பீஸ் எல்லாம் கண்ட இடத்துல குத்தி அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுரும். இதனால பிரதீப்க்கு சமக்கம் வந்து ஸ்ட்ரைக் கார்டு ஒண்ணுன்னு இருக்கிறத யோசிக்காமலே நிக்சனை கண்டபடி பீப் வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் திட்டி போடுவாரு. நிக்சன் டோர் உடைச்சதுக்கு ஒரு பக்கம் நம்ம பிக் பாஸ்க்கு ஒரே ஷாக்கு. 6 சீசனா இந்த செட்டை நம்பி தான்டா ஷோவே ஓட்டிட்டு இருக்கேன், இதையும் உடைச்சிட்டீங்களடா அப்படின்னு நம்ம பிக் பாஸ் மைண்ட் வைஸ் ஓடுது போல. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வேலையா அடிப்பட்டவங்களுக்கு முதல்ல நின்று ஹெல்ப் பண்றேன் ஜோவிகா அக்கா, எங்க சைக்காலஜில டாக்டரேட் பட்டம் வாங்கி ஹெல்ப்பே பண்ணாம ஓரமா போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க விச்சுமா எங்க அப்படின்னு ஜோவிகா ஃபேன்ஸ் எல்லாம் மீம்ஸ் போட்டே தெரிகிறாங்க. பிரதீப்க்கு கால்லையும் மாயாக்கு கையிலையும்னு கண்ணாடி குத்தி அடிபட்டிருக்குங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் நாங்க தான் பாட்டில்ஸ் அதிகமா கலெக்ட் பண்ணியிருக்கோம், அடிபட்டு ரத்தம் வர அளவுக்கு எல்லாம் விளையாடி இருக்கோம், அதனால இந்த டாஸ்க் வின் பண்ணது நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இவள அடிய வாங்கிட்டு உசுரோட நிக்க பாடுறான், அதை நினைச்சு பெருமை பாடுறான். நாலாடி என்ன பயனை வாங்கினது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். அப்புறம் நம்ம பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாரு. யார் யார் எத்தனை பாட்டில்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க அதிகமாக கலெக்ட் பண்ணது சின்ன பிக் பாஸ் வீடு தான். ஆனால் இங்கே தான் நம்ம பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இந்த மனுஷன் செட் உடஞ்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா கண்டஸ்டன்ஸ் நீங்கள் இந்த டாஸ்கில் அற்புதமாக செயல்பட்டீங்க, ரொம்ப நல்லா கண்டென்ட் கொடுத்தீங்க, கீப் இட் அப் அப்படின்னு ஒரே குஷியில் சொல்கிறாப்ல. டாஸ்க் இல்லை என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு ஆடியன்ஸ் திட்டினதுக்கு எப்படியாவது இனி அடிச்சுக்கோங்கடா, ஆனால் எனக்கு கண்டென்ட்டை மட்டும் வேணும் அப்படின்னு பிக் பாஸ் வெறி கொண்டு இருக்கிறார் போல. அடுத்த வார்த்தையே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆடின இந்த டாஸ்க்கு செல்லாது, மறுபடியும் முதலேருந்து இந்த டாஸ்க் ஆடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் ஷாக் ஆயிடறாங்க. ஆனாலும் அவங்களுடைய எனர்ஜி விடாமல் கண்டிப்பாக நாங்கள் ஆடுறோம் பிக் பாஸ் அப்படின்னு வெறி கொண்டு இருக்கிறாங்க. பிக் பாஸ் செகண்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த வாட்டி கண்ணாடியெல்லாம் முடையில் பிரதீப் முதுகு தான் காலின்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வெறி கொண்டு ஆடிட்டு இருக்காங்க நம்ம கண்டஸ்டன்ஸ். டாஸ்க்
ஸ்டார்ட் பண்ணதுமே எல்லாரும் பாட்டிலுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரதீப் விஜயவர்மாவை டிஃபெண்ட் பண்றதுன்னு நினைச்சு அவர் பின்னாடி இருந்து அவரோட கழுத்தை சோக் பண்றாரு. இதனால காண்டான விஜயவர்மா இந்த WWE வர மாதிரி லிட்டரலா பின் முதுகும் தலையும் கீழே படுற மாதிரி ஸ்மாக் போடுற பேர்ல பிரதீப் அப்படியே தூக்கி கீழே போடுறாரு. பிரதீப்க்கு அடிபட்டு உடனே மயக்கமான மாதிரி ஆயிடுறாரு. அவ்வளவுதான், பிரதீப்க்கு ஏதோ சிவியரா இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் பதறி போக, ஒன்னு இல்லடா வாங்கடா நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப எழுந்து ஸ்போர்ட்டிவா கேம் விளையாடுறாரு நம்ம பிரதீப். ஆனா இந்த செகண்ட் ரவுண்டு கூட ரொம்பவே முரட்டுத்தனமா தாங்க போச்சு. ரெண்டு ரவுண்டு முடிஞ்சு இந்த டாஸ்க்கு மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனா மத்த ரெண்டு ரவுண்டு மாதிரி இல்லாம இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். டாஸ்க் பஸ்ஸர் அடிச்சதுமே எல்லாருமே பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பெரிய பிக் பாஸ் வீடு தான் வந்து அதிகமான பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. சின்ன பிக் பாஸ் வீட்டிலேருந்து நிறைய பேர் பாட்டில்ஸ் எடுத்தாங்க. இதில் மாயாவும் வந்து பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மாயாவை எல்லாருமே சுத்து போட்டதுனால அவங்க கிட்ட இருந்து மாயா தன்னுடைய காலளவு வச்சு எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் நிக்சன் வந்து எதிர்க்க நின்று மாயாவை எதிர்த்ததுனால மாயா காமெடியாக ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்க. அதாவது நிக்சனை போட்டு உதைப்பாங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டை காலால் எட்டு ஒதிக்கிறது அப்படின்றது வயலன்ஸ் தான். இதுக்கு கமல் சார் ஸ்ட்ரைக் கார்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு தெரியல. ஆனா மாயா பண்ணது என்னவோ வந்து எல்லாருக்குமே சிரிப்பு தான் வந்தது. இதை நிக்சனே சொல்வாரு, மாயா அந்த மாதிரி நெட்டு உதைச்சது எனக்கு கோவமே வரல, சிரிப்பு தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம விஜயவர்மா. விஜயவர்மா சின்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு இருக்கும் போது விஷ்ணு விஜயவர்மாவை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துலதான் இவங்க ரெண்டு பேருக்குமே கிளாஷ் ஆயிருது. நீ எப்படி என்ன அட்டாக் பண்ணுவ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முறைச்சிட்டு நிற்பாங்க. பக்கத்திலே இருந்த நம்ம கேப்டன் இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விடுவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, அமைதியா போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சமாதானமாயி கம்மன் போயிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி இந்த டாஸ்க் ஒரு வழியா முடிஞ்சதுங்க. டாஸ்க் முடிஞ்சதுமே அதிகமான பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா பெரிய பிக் பாஸ் வீடு தான். இந்த டாஸ்க் கூட வின்னர் வந்து பெரிய பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாரு. பெரிய பிக் பாஸ் வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் வின் பண்ணதுனால சின்ன பிக் பாஸ் வீட்டில் இருக்க ஏழு பேர்லேருந்து யாரையாவது ஒருத்தர டைரக்டா அடுத்த வாரத்துக்கு எவிக்ஷன் நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரிய பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து விஷ்ணுவை சூஸ் பண்ணி சொல்றாங்க. இதை கேட்ட விஷ்ணு வந்து என்ன நாமினேஷன் பண்றதுக்கு உசுர கொடுத்து இவங்கெல்லாம் விளையாடினாங்க, அப்போ நான் தான் இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் போல அப்படின்னு தன்னை தானே பெருமைப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. தரமான கண்டென்ட்டாக வந்து பிக் பாஸ் வீடு தந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நடந்த நிறைய வயலன்ஸில் எத்தனை பேருக்கு எல்லோ ஸ்ட்ரைக் கார்டு கிடைக்கும், எத்தனை பேருக்கு ரெட் கார்டை கிடைக்கும் அப்படின்னு தெரியல. இந்த வீக் எண்டிங்கில் தான் தெரியும். மேலும் பிக் பாஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மெட்ரோ பிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.